இல்லா மனிதனை குற்றவாளி என்று குறையுள்ள மனிதனே தீர்ப்பு செய்கிறான். உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீ யூதர்களின் அரசனா? அவ்வாறு நீர் சொல்லுகிறீர். தன்னை மெசியா என்கிறான், மெசியா என்கிறான். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், மூன்று நாட்களில் கட்டுகிறேன் என்கிறான். மக்களை அரசாங்கத்திற்கு எதிராக திசை திருப்புகிறான். உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா? இந்த மனிதனை பொறாமையால் தான் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஐயா, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம் என்று தங்கள் மனைவியிடம் சொல்லி அனுப்பினார்கள். சரி சரி, நீ போ. பாஸ்கா விழாவின் போது மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை உங்களுக்காக ஆளுநனாகிய நான் விடுதலை செய்வது வழக்கம். எனவே கொலை குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட பரபாஸை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா? இவரிடம் நான் குற்றம் ஏதும் காணவில்லை. ஆனால் பரபாஸ் கொலை குற்றம் சாட்டப்பட்டதும், எனவே நான் பரபாஸை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை மெசியா என்னும் இயேசுவையா? பரபாவை விடுதலை செய்யும், இயேசுவை திருவையாரையும். பரபாவை விடுதலை செய்யும், இயேசுவை திருவையாரையும். இவர் செய்த குற்றம் என்ன? திருவையாரையும், திருவையாரையும், திருவையாரையும். சரி, இவனது இரத்தப்பள்ளியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் மட்டும் மோசமானவர் என்று பெயர் எடுத்து பாருங்கள். உங்களை சுற்றி நல்லவர் எவர், கெட்டவர் எவர் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த உலகத்தில் தீர்ப்புகள் வழங்க 1000 பேர் வருவார்கள், ஆனால் தீர்ப்புகளை வழங்க ஒருத்தரும் வரமாட்டார். திருமணம் முடிந்து 1 ஆண்டு கூட ஆகவில்லை, எங்கள் வீடை 2 ஆக்கிட்டியே, மாமியார் மருமகளுக்கு வழங்கும் தீர்ப்பு. உங்களையே நம்பி வந்தேனே, உங்கள் அம்மாவோடு சேர்ந்து என் வாழ்க்கையை சீரழித்து விட்டீர்களே, மனைவி கணவனுக்கு வழங்கும் தீர்ப்பு. வீட்டில் நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்கு வழங்கும் தீர்ப்பு. நான் அப்போதே சொன்னேன், 1 குழந்தை போதும் என்று. 2வதாக உன்னை பெற்றும் 1 பலனும் இல்லை, பிள்ளைகளுக்கு பெற்றோர் வழங்கும் தீர்ப்பு. நிமிடத்திற்கு நிமிடம் மனிதன் மாறிக்கொண்டிருக்கும் போது ஏன் தீர்ப்புகள் மட்டும் நிரந்தரமாகின்றன? தீர்ப்புகளை வழங்குவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? எந்த தவறும் செய்யாத நல்லவர்களா நாம்? ஜெபம். ஆண்டவரே, தீர்ப்புகளை விட தீர்வுக்கான வழிகளை வழங்க அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்தியிலே பாற்றி அடைவார்களாக. ஆமென். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏன்
சிலுவையை கொண்டு வந்து தோள்களில் ஏற்றுவோம். கருவை சுமப்பதற்கு வலுவில்லாத பெண் தாயாக மாற முடியாது. புத்தகங்களை ஏந்த முடியாத குழந்தைகள் புது உலகம் காண முடியாது. சில அவமானங்கள் தான் பல அனுபவங்களை கற்றுத்தரும். அப்பாக்களே, உங்கள் குழந்தைகளை தோளில் சுமந்து நடை போட்டு பாருங்கள். உலகம் எவ்வளவு பெரியது என குழந்தைகள் பிரமித்து போவார்கள். அம்மாக்களே, கருவை சுமப்பது பாரம் என நினைக்காதீர்கள். தாரத்தை விட தாய்மை பெரியது. பிள்ளைகளை, புத்தகங்களை தோளில் சுமப்பதற்கு தயங்காதீர்கள். நீங்கள் தோளில் சுமப்பது புதிய உலகத்திற்கான பொக்கிஷங்கள். இளைஞர்களே, நீங்கள் உணவு உண்ட தட்டை சுத்தம் செய்வதை கூட பாரமாக நினைக்காதீர்கள். உன் அம்மாவின், உன் சகோதரியின் விலையில்லா வீட்டு பணியில் நீயும் பங்கெடுக்கிறாய் என்று நினைத்துக்கொள். பாரமாக இருக்கிறது என்பதற்காக அடக்கி வைக்காதீர்கள். எதையும் கண்ணீர் விட்டு அழுது பாருங்கள். பாராங்கற்கள் கூட உருகிவிடும். ஜெபம். என்னால் முடியாத சுமைகளில் ஆண்டவரே என் தோளை தட்டி கொடும். எங்கள் பேரில் தெய்வாயிரும் சாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரும், எங்கள் பேரில் தெய்வாயிரும் சாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரும். மரித்து விசுவாசுடி ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திலை பாற்றி அடைவார்களாக. முதல் முறை தவழும் குழந்தை கீழே விழத்தான் செய்யும். அறியாத அம்மாக்கள் விழுந்த குழந்தையை தூக்கி அரவணைப்பார்கள். அறிந்த அம்மாக்கள் விழுந்த குழந்தையை மறுபடியும் எழுந்து நடக்க தூண்டுவார்கள். வாகனத்தில் தவறி விழுந்த அடுத்த நொடியே எழுந்து மறுபடியும் ஓட்டுவதற்கு வலிமை பெற்ற நமக்கு, வாழ்க்கையில் தவறி விழுகிற போது ஓராண்டுகள் கடந்தாலும் ஏன் எழ மறுக்கிறோம்? நண்பர்களே, இங்கே எழ வைப்பவர்களை விட நம்மை விழ வைப்பவர்களே அதிகம். உங்கள் காதலில் தோல்வி அடைந்தவர்களே, நீங்கள் தோற்று போனது இல்லை. உங்கள் அன்பை, உங்கள் நேசத்தை புரிந்து கொள்ளாதவிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொண்டீர்கள் என்று உணருங்கள். கனக்கிறது என்று உடனடியாக இறக்கி வைக்காதீர்கள். கனத்தோடு இன்னும் ஓரடி எடுத்து வையுங்கள். ஏனெனில் போவதற்கு இன்னும் தூரம் இருக்கிறது. ஜெபம். விழுந்தவுடன் வேடிக்கை பார்க்கும் மனிதராக இல்லாமல் கை தூக்கி எழுப்பிவிடும் மனிதராக மாற அருள் தாரும். எங்கள் பேரில் தெய்வாயிரும் சாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரும், சுவாமி எங்கள் பெயரில் தெய்வாயிரும். மறித்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. கருத்தாய் வளர்த்தாய் கண்மணியைப்
தாயே கர்த்தாய் வளர்த்தா. இன்று இரத்த வெள்ளத்திலே உந்தன் பிள்ளையை மொத்தமாய் கொடுத்தாய். தேவி இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது என்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை வீட்டில் ரட்சித்தீர். மகனே, மகனே, உன்னை ஏண்டெடுக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்தாய், உன்னை ஆளாக்கும் தகுதியையும் எனக்கு தந்தாய். ஆனந்தப்பட்டேன். ஆனால் இப்படி ஒரு நிலையை எனக்கு தருவாய் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே மகனே, நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே. பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளையே, இரத்த வெள்ளத்திலா எப்படி தாங்கும் ஐயா என் இதயம், எப்படி தாங்கும். விடுதலையின் வரலாறுகள் இரத்தத்தால் இந்த பூமியில் எழுதப்பட வேண்டும் என்பது தேவனின் சித்தமாயிருக்கிறது. தேவ சித்தமே நம் சித்தம், தேவ சித்தமே நம் சித்தம், நம் சித்தம். மகனே, மகனே, மகனே. பெற்றோர்களே, குழந்தை பருவத்தில் நீங்கள் அள்ளி கொடுத்த 1000 முத்தங்களுக்காக உங்கள் குழந்தைகள் இன்னும் காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக ஏங்குகிறார்கள். சந்திக்க செல்லுங்கள் குழந்தைகளே. செலவு செய்யும் காசுக்காக மட்டும் அப்பாவை அம்மாவை தேடும் நீங்கள், என்றைக்காவது எந்த நிமிடமாவது உங்கள் அப்பா அம்மா முகத்தை 5 நிமிடங்கள் நேருக்கு நேராக பார்த்திருக்கிறீர்களா? அந்த முகத்தில் வழிந்தோடும் வலிகளையும் இயக்கங்களையும் உணர்ந்திருக்கிறீர்களா? சொந்த அப்பா அம்மாவை பார்ப்பதற்கு கூட நேரமில்லை. அலுவலகத்தில் நிறைய வேலை, விடுமுறை இல்லை என்று காரணங்கள் சொல்பவரே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தன் மகன் நோயிட்டு கிடக்கிறான் என்று தாய் அறிந்தால் எத்தனை மைல் தூரமாக இருந்தாலும் பார்க்க வராமல் இருப்பாளோ? ஓடோடி வருவாள் இல்லையா? அதே நேரம் தன் தாயை பார்க்க எத்தனை பேர் தன் வேலையை கடந்து விடுமுறையை கடந்து முயற்சி செய்வோம் என நினைத்து பாருங்கள். எதையும் எதிர்பார்க்காத உங்கள் அப்பா அம்மாவை சந்தியுங்கள். அச்சந்திப்பு உங்கள் அம்மா அப்பாவிற்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய ஆனந்தம். ஜெபம். பெற்ற தாயை பேரன்பு கொண்டு நேசிக்க அருள் தாரும் ஆண்டவரே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மறித்த விசுவாசி ஆன்மாக்கள் இறைவனின் நேரக்கத்தினால் இத்தீளை பாற்றி அடைவார்களாக. ஆமென். நீதிக்கு தோள் கொடுத்த சிமோனே, நீதி உள்ளவரை உந்தன் பேரும் நிலைத்திருக்கும். நீதிக்கு தோள் கொடுத்த சிமோனே, வம்சமே தழைத்திருக்கும், வம்சமே தழைத்திருக்கும். நீதிக்கு தோள் கொடுத்த சிமோனே, நீதி உள்ளவரை உந்தன் பேரும் நிலைத்திருக்கும். தேவி இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தூக்க மாட்டாரு போல. இங்க வா, உன் பேர் என்ன? சீமோன்.
இந்த சிலுவையை சுமந்து வா. என்னால முடியாது. உன்னால் முடியாது என்றால் உயிருடன் நீ வாழ முடியாது. என்ன அராஜகம் செய்கிறீர்கள்? அராஜகம் இல்ல, அதிகாரம். தூக்கு. இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி அடுத்தவருக்கு உதவி செய்வது மேல். அடுத்தவர் தேவை அறிந்து அவர் கேட்காமலே செய்யும் உதவியே மானுட பண்பில் சிறந்த பண்பு. இறந்தவர்களுக்கு சிலை வைத்து மாலை போடுவதை விட இயலாதவருக்கு இலை வைத்து உணவு போடுங்கள். ஆலயம் சென்று கடவுளை வழிபடும் நாம் வழியில் கிடப்போரை மறந்து போகின்றோம். ஏதாவது கிடைக்கும், திரும்ப கிடைக்கும் என உதவி செய்யாதீர். எதுவுமே கிடைக்காது என தெரிந்தால் உடனடியாக உதவி செய்யுங்கள். உயிர் இருக்கும் வரை உதவுங்கள். உயிர் பிரிந்தாலும் நினைவுகள் மறையாது இருக்கும் ஆயிரம் பேருடைய வாழ்க்கையில். ஜபம். தெரிந்து உதவி செய்வதை விட தெரியாதவருக்கு உதவி செய்ய ஆண்டவரே வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மறித்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இறக்கத்தினால் இத்தீலை பாற்றி அடைவார்களாக. ஆமென். பார்ப்பதற்கேற்ற அமைப்பே இல்லை ஐயா, விரும்பத்தக்க தோற்றமும் இல்லையே. எங்கள் காயங்கள் குணமாக நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டிரோ. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாய் திறவாதிருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் காட்சிகள் ஆகிவிட்டதே ஐயா, காட்சிகள் ஆகிவிட்டதே. இயேசுவே, இயேசுவே. பெண்ணே, பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டெழு பெண்ணே. பெண்ணை வன்புணர்வு செய்தவன் சுதந்திரமாய் சுட்டுத் திரிவான் என்றால் அவன் தலையை துண்டிக்க எழுந்து வா பெண்ணே. அடுத்த அடியை எடுத்து வைத்தால் ஆயிரம் கதவுகள் திறந்திடும் உனக்கு பெண்ணே. ஆண்களின் திமிரை அடக்க வலிமை கொண்டு எழுந்து வா பெண்ணே. விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே. குனிந்த தலை நிமிர்ந்திடு. உன்னை தலை குனிய வைத்தவர்களை சீரிடு. நகையிட்டு உன்னை அழகு பார்த்தது போதும். சூடமேந்தி தெய்வமாய் உன்னை கும்பிட்டது போதும். எவரும் துணியாத ஒன்றை துணிந்து செய்ய முன்வா பெண்ணே. உனக்கான பாதையை நீ உருவாக்கு. எவர் உருவாக்கினாலும் அந்த பாதையில் நீ செல்லாதே. வெரோனிக்காவுக்கு கிடைத்த இயேசுவின் முகம் உனக்கும் கிடைக்கும். ஜபம். பெண்மையை போற்றும் சிறந்த விழுமியத்தை கொண்டு வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மறித்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இறக்கத்தினால் நித்தியிலை பாற்றி அடைவார்களாக. ஆமென்.
துதித்து வணங்கி உமக்கு நன்றிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை நீக்கி ரட்சித்தீர். அன்பு மக்களே, பாதை இலகுவா கடினமா என்று பார்க்காதீர்கள். செல்லும் பாதை சரியானதா என்று மட்டும் பாருங்கள். எத்தனை முறை விழுந்தாலும் போகும் இடத்தை அடைந்து விடலாம். உன்னை வீழ்த்தும் அளவுக்கு தடைக்கற்கள் இருப்பினும் அதை கடந்து போவதற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதே, முன்னேறி செல். வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் சிலம் காலம்தான், இதுவும் கடந்து போகும். முடிவே இல்லாத பாதையில் பயணிப்போரே, முடிவில் இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவார். நம்பிக்கையோடு பயணியுங்கள். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் தடுமாறினாலும் பயணிக்கத்தான் வேண்டும். ஜெபம். அர்த்தமற்ற குறிக்கோளற்ற வாழ்க்கை வாழ்வதை விட லட்சியமிக்க வாழ்வுக்கு வழிகாட்டி இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மறித்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இறக்கத்தினால் இந்தியலை பாற்றை அடைவார்களாக. ஆமென். ஆடுகள் அவர் பட்டதும் சிலுவை மீதிருந்ததும் மனித வாழ்வின் தியாகமே இறைவன் அன்பின் ஆழமே. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது என்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து. எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும் குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள். சொந்த வீட்டை விட்டுவிட்டு கணவர் வீடே தன் வீடு என்று வந்தேன். செய்யாத குற்றங்களுக்காக பழிகளை சுமந்து வலிகளை தாங்கி மீள முடியாத வேதனையில் இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்து வரும் எனக்கு யார் ஆறுதல் சொல்வது? என்னுடைய ஏழ்மைக்காக பணக்கார வீடுகளில் வேலைக்காரியாக துணி துவைத்து சமையல் செய்து வன்புணர்வுக்கும் உள்ளாக்கப்பட்டு தன் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக எல்லா வலிகளையும் சுமந்து வரும் தாய்மார்களுக்கு யார் ஆறுதல் சொல்வது? பள்ளிக்கூடம் செல்லும்போது ஓட்டுநருடைய காம பார்வை, ஆசிரியருடைய அசிங்கமான தொடுதல், சிறப்பு வகுப்பு என்ற பெயரில் தவறான பார்வைகள், சொந்தக்காரர்களுக்கு
அர்த்தமற்ற பேச்சுக்கள் என எல்லாவற்றையும் மனதில் தாங்கி கொண்டே சுமந்து வரும் என்னை போன்ற பெண் குழந்தைகளுக்கு யார் ஆறுதல் சொல்வது? வயதாகிவிட்டது, என்ன செய்கிறோம் என்று தங்களுக்கே தெரியாமல் செத்துப்போக வேண்டியதுதானே என்று தங்களை துன்புறுத்தும் வார்த்தைகளின் வலிகளையும் சுமந்து வரும் வயதானவர்களுக்கு யார் ஆறுதல் சொல்வது? ஆறுதல் சொல்பவர்தான் பிறர் வலியை உணர்ந்தவர். ஜபம் வலியோடு வருபவரை கரம் பிடித்து ஆறுதல் சொல்ல அருள்தாரும் ஆண்டவரே. எங்கள் பெயரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தெய்வாயிரம், எங்கள் பெயரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தெய்வாயிரம். மறித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். பட்டையை தீட்ட தீட்டத்தான் தங்கம் உருவாகும். பல முறை விழுகிற போதுதான் வலிகள் கூட வழிகளாகும். விடியாத இரவென்று எதுவும் கிடையாது, முடியாத துயரம் என்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவும் கிடையாது, விழாமல் வாழ்க்கை என்ற ஒன்றும் இல்லை. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்து கொண்டே இருக்கும். நான் விழவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறேன். என் விதையில் ஓராயிரம் விழுதுகள் விருட்சமாகும். சிலுவை என்னை அழுத்தினாலும் என் லட்சியம் துடித்து கொண்டே இருக்கும். என் கால்கள் தடுமாறினாலும் என் போராட்டம் ஓயாது. துணிந்து முன்னேறுங்கள், லட்சியம் மட்டுமே வாழ்க்கையின் அடித்தளம். ஜபம் உயர பறப்பதற்கு சிறந்த லட்சியம் கொள்ள அருள்தாரும் ஆண்டவரே. எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம், எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். மறித்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அச்சுசபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து. அந்த ஆடையை கொண்டு வா, பங்கு போட்டுக் கொள்வோமா இல்லை சீட்டுக்குலுக்கி போடுவோமா? ஒற்றை ஆடையை பங்கு போட்டுக் கொள்வதா? சீட்டுக்குலுக்கி போடுவோம். யார் பெயருக்கு விழுகிறதோ அவர் எடுத்துக் கொள்ளட்டும். ரோம வீரர்கள் வேகமானவர்கள் மட்டுமல்ல, விவேகமானவர்களும் கூட என்று ஊர் சொல்லட்டும். குற்றுயிராக கிடக்கிற எனக்கு ஆடையின்றி இருப்பது அவமானமாய் தோன்றவில்லை. நீங்கள் கொடுக்கிற வழிகளை விட இந்நிர்வாணம் ஒன்றும் பெரியது இல்லை. ஒவ்வொரு முறையும் நீ கையூட்டு லஞ்சம் பெறும்போது கொடுக்கும் போதும் நீ என்னை நிர்வாணப்படுத்துகிறாய்.
குடித்துவிட்டு தன் மனைவியை உடல் உள்ள ரீதியாக சித்திரவதை செய்யும் ஒவ்வொரு பொழுதும் நீ என்னை நிர்வாணமாக்குகிறாய். சாதி பெயரை சொல்லி ஒருவரை அவமானப்படுத்தும் போதும் நீ என்னை நிர்வாணமாக்கவில்லையா? வன்புணர்வுக்கு உள்ளாகும் பெண்கள் அதை வெளியே சொல்ல முடியாதவாறு மிரட்டி அதட்டி குடும்ப கௌரவம் என்று மறைத்து அடக்கும் போது நீ என்னை நிர்வாணமாக்கவில்லையா? ஆடை என்று இருப்பது நிர்வாணமில்லை, மனிதனை மனிதனாக நடத்தாமல் இருப்பதும் நிர்வாணமே. ஜபம் பிறருக்கு மாண்பு என்னும் ஆடையை உடுத்த வரந்தாரும் ஆண்டவரே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்து விசுவாசி ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். உடல் செத்து கிடந்தாலும் லட்சியம் உயிர்ப்போடு இருக்கிற போது வலி என்னடா வலி? கூறிய ஆணிகள் கொண்டு என் கைகளை அரைந்தாலும் ஐயோ என்று ஒப்பாரி போடாதீர்கள் யாரும். தாயின் பிரசவ வலியை விட இது ஒன்றும் பெரியது இல்லை. ஆயுதங்கள் கொடுக்கும் வலியை விட அருகில் இருப்போர் கொடுக்கும் வலி அதிகம். ஏழ்மையாயிருக்கும் வலியை விட அதை ஏளனமாய் பார்ப்போர் கொடுக்கும் வலி கனமானது. தோல்வி உறக்கூடிய வழியை விட தோல்வியுற்றோரை இவ்வுலகம் நடத்தும் விதம் அதை விட வலி மிகுந்தது. படிப்பதற்கு கடன் வாங்கி செலவு செய்த வழியை விட படித்த பிறகு வேலையே இல்லாமல் காத்திருப்பது மிக கொடியது. ஆயுதங்களை கொண்டு வலிமை அற்றோரை தாக்காதீர், அறிவு கொண்டு வலிமையுற்றோரை விளாசுங்கள், என்னை ஏன் அறைகிறீர் என்று. ஜபம் அறிவாய்ந்த ஆயுதம் கொண்டு தீயோரை அறைய அருள்தாரும் ஆண்டவரே.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்தியிலே பாற்றி அடைவார்களாக. ஆமென். சிலுவையிலே எனக்காய் உன்னை தந்தார். அன்பே அன்பே என் உயிர் அன்பே என்னை தேடி வந்தாய். கல்வாரி சிலுவையிலே எனக்காய் உன்னை தந்தார். அன்பே அன்பே என் உயிர் அன்பே என்னை தேடி இடங்கள் மாறலாம், கடல் நீர் வற்றி போகலாம், மரங்கள் கூட கனி தர மறந்து போகலாம், ஆனாலும் ஒருபோதும் மாறாதது என் தேவனின் அன்பு ஒன்றுதான். அன்பே அன்பே என் உயிர் அன்பே என்னை தேடி வந்தா. கல்வாரி சிலுவையிலே எனக்காய் உன்னை தந்தாய். இது இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. பிறரை விடுவித்தான் இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள். அம்மா, அம்மா, இவரே உன் மகன். சீடரே, இவரே உம் தாய். அனைத்தும் நிறைவேறிவிட்டது.
ஒரு நிமிடம் அமைதியாக நமக்காக உயிர் நீத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த கல்வாரி நினைவை மனக்கண் முன் கொண்டு வருவோம். எல்லா இறப்பும் நம் உயிர்ப்பே. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மறித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இரவில் இறக்கத்தினால் இத்திலை காட்சி அடைவார்களாக. ஆமே. உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்னப்பா ஏசையா, என்னப்பா வலிக்குதாப்பா, காயங்கள் எல்லாம் வலிக்குதாப்பா, சொல்லுப்பா ஏசையா, சொல்லுப்பா, சொல்லுப்பா, சொல்லு. நீங்க யாரும் அழாதீங்க, யாரும் அழாதீங்க, என் புள்ள சாகல, என் புள்ள சாகல, தூங்கிக்கிட்டு இருக்காரு, தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆமா, என் புள்ள தூங்கிக்கிட்டு இருக்காரு, என் புள்ள. தாயின் மடி. நான் கேட்ட முதல் தாளம் என் தாய் அவள் மடியில் தட்டிய ஓசை. நான் கேட்ட முதல் பாடல் அவள் மடியில் படுத்திருந்த போது அவள் பாடிய பாடல். அம்மா, உன் மடி வேண்டும். என்னை யார் யாரோ இச்சையோடு பார்க்கிறார்கள், என் உடலை யார் யாரோ சீண்டுகிறார்கள். பாதுகாப்பாக மனநிறைவாக என்னால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியவில்லை. என் உணர்வுகளை சொல்ல முடியவில்லை. என் துன்பங்களை கண்ணீரை சிந்தக்கூட இடமில்லை. உன் மடியில் படுத்து கொள்ளவா, என் வலி எவ்வளவு ஆழமானது என்று நீயே புரிந்து கொள்வாய். நான் எந்த தவறும் செய்யவில்லை. என்னை பற்றி ஏதேதோ பேசுகிறார்கள். இந்த உலகம் என்னை பற்றி தவறாக பேசுகிறது. வெளியில் சொன்னால் ஏதாவது பிரச்சனையாகும் என்று அச்சப்படுகிறேன். ஒரு நிமிடம் உன் மடியில் படுக்கவா. வாழ்க்கையில் யாருக்கேனும் துன்பங்கள் தாங்க முடியாமல் இருக்கும்போது உங்கள் அம்மாவின் மடியில் படுத்து பாருங்கள். கனமற்ற அவள் மடி நம் கனத்தை குறைத்துவிடும். ஜெபம். தாய் மடி தரும் அமைதியில் இழைப்பார வரம் தாரும் ஆண்டவரே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மறித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இத்திலை பாற்றி அடைவார்களாக. ஆமென். சத்தியத்தின் திருவிளக்கு
உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மறந்திடும், பொது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. சுமையில்லாமல் பயணமில்லை,